பஞ்சாபில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்கள் கமலேஷ் மற்றும் யோகேஷ்குமார் உடல்கள் சொந்த ஊருக்கு வந்த நிலையில் அரசு மரியாதை வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்கள் நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரம் என்ன? பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராணுவ முகாமில் வந்து துப்பாக்கி சூடு நடந்ததில் வந்து 4 ராணுவ வீரர்கள் வந்து நேற்று முன்தினம் உயிரிழந்தார்கள். அதில் ஒருவர் வந்து கமலேஷ் என்ற ராணுவ வீரர் வந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருடைய உடல் வந்து டெல்லியிலிருந்து இன்று காலை 10 மணி அளவில் வந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்தது. அங்கிருந்து தரைவழியாக ஆம்புலன்ஸ் மூலமாக, அதாவது அமரர் ஊர்தி மூலமாக அவருடைய சொந்த கிராமமான வனவா வந்திருக்கிறது. இந்த வாகனத்தை வழிமறித்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அந்த கமலேஷின் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சாலை மறியலில் தற்பொழுது ஈடுபட்டு அந்த வாகனத்தை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வந்து உயர் அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்றும், அதே போல அரசு மரியாதையுடன் வந்து உடல் அடக்கம் செய்யப்படவில்லை, ராணுவ வாகனத்தில் உடல் கொண்டு வரப்படவில்லை என்ற காரணங்களை காட்டி உரிய மரியாதையுடன் நாட்டுக்காக உயிரிழந்தவர், எனவே அவருக்கு வந்து உரிய மரியாதையுடன் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடையே காவல்துறையினர் வந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறைந்தபட்சம் மாவட்ட ஆட்சியர் கூட சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வராத காரணத்தினால் தற்பொழுது இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என மாவட்ட ஆட்சியர் உடனடியே வர வேண்டும் என்று கேட்டு அந்த மறியலில் ஈடுபட்டவர்கள் வந்து காவல்துறையுடன் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் வந்து ஜலகண்டாபுரத்திலிருந்து நங்கவழி செல்லக்கூடிய சாலையில் வந்து தற்பொழுது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.